இங்கே பைக்ல இருந்து ஒருத்தன் ரோட்ல போறவங்களோட மொபைலு பர்ஸு எல்லாத்தையுமே அவங்களுக்கே தெரியாம ஈஸியா திருடுறான். அடுத்து ஒரு கடையில உட்காந்துக்கிட்டு மறுபடியும் யார் பொருளை திருடுறான்னு எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு லேடி கையில பைய வச்சுக்கிட்டு போன் பேசிக்கிட்டே வராங்க. இவனும் அவங்கள நோட் பண்ணி வச்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த லேடி பைய கீழே வச்சுட்டு தலையில கைய வச்சு உட்காந்துடுறாங்க. இவனும் அந்த பைய திருடிட்டு அங்கிருந்து போயிடுறான். கொஞ்ச தூரம் தள்ளி போய் அந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கா ஒரு பொம்மையும் ஒரு மொபைல் மட்டும் இருக்கு. மொபைல் மட்டும் எடுத்துட்டு மத்த எல்லாத்தையும் திரும்ப உள்ளே வச்சிடறான். அடுத்து அந்த பைய குப்பையில போட்டுட்டு அங்கிருந்து போறான். அப்ப திடீர்னு அந்த பையில இருந்து ஒரு பாம்பு இடிச்சிருச்சு. அதை பார்த்தா இவனும் அதிர்ச்சியில அங்கிருந்து ஓடிடுறான். கொஞ்ச நேரத்துல போலீஸ் சிசிடிவி கேமரா மூலமா இவன் தான் பாம்பு வச்சிருப்பாங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் மைக்கேல் டிவி பார்க்கும்போது ஒரு நியூஸ் சேனல்ல இவன் போட்டோவை போட்டு பாம்பு அடிச்சதுக்கு இவன் தான் காரணம்னு சொல்றாங்க. அதை பார்த்த மைக்கேல் உடனே இந்த ஊரை விட்டு தப்பிக்கலாம்னு முடிவு பண்றான். ஆனா கொஞ்ச தூரத்திலே போலீஸ் இவனை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சு விசாரிக்கும் போது அவனும் நான் பாம்பு வைக்கல, நான் ஒரு திருடன்னு சொல்றான். போலீஸும் இவன் திருடங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவன் கையில உள்ள கட்டை அவுத்து விட்டு இப்ப என்னோட பர்ஸை திருடி காட்டுன்னு சொல்றாரு. வியூவர்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோ டைட்டிலுக்கு மேல இருக்கு.